வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உமலசத்தில் இருக்கிற ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். இந்த ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட் பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது, இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட டைமிங். வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். வந்துருச்சு. இப்போ இந்த ஃபுட்டோட நேம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, அதனால் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டோட சூப்பர்வைசர் மிஸ்டர் அறிவகன் இருக்கார், அவர்கிட்ட கேட்பேன் இந்த ஃபுட்டோட நேம்லாம் என்னென்னு. வணக்கம் சார். இந்த ஃபுட்டோட நேம் என்ன? அதை வந்து நார்த் இந்தியன் கோம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தந்தூரி ரொட்டி, மஞ்சூரியன், டால், சன்னா மசாலா, ரைஸ், அப்புறம் ஸ்வீட், சலாடு, ரைத்தா, லெஸ்ஸி எல்லாமே வரும். ஸோ இது லெஸ்ஸியாக? ஆமாம், அது லெஸ்ஸி, அது லெஸ்ஸி, இது ரைத்தா. இது இது வந்து சவுத் இண்டியனில் இங்கே நல்லா சவுத் இண்டியன் பீப்புள் ரொம்ப லைக் பண்ணுற புளிப்பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன புளிப்பணியாரம்? காரமாக ஸ்வீட்டாக? இது காரம். காரம், ஆமாம். இது ஒன்லி ஃபார் ஈவினிங் மட்டும் தானே, காலையிலையும் இருக்கா? ஈவினிங் மட்டும், ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது, டெய்லி இருக்கும். ஓகே. இது இது வந்து சோலாபுரி, அதாவது சன்னாபட்டுரான்னு சொல்லுவாங்க, இல்லை சோலாபுரின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப பீப்புள் லைக் பண்ணுறது, அது இந்த சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது இது வந்து பேப்பர் ரோஸ்ட், அதாவது ஃபேமிலி தோசைன்னு சொல்லலாம், பேப்பர் ரோஸ்ட்னு சொல்லலாம். ரொம்ப லைக் பண்ணுவாங்க. காலையிலையும் கிடைக்குது, எனி டைம் கிடைக்கும், அதாவது டிஃபன் உள்ள டைமில் எனி, காலையில் 7 to 12 கிடைக்கும், ஈவினிங் 5 to 9 to 11 வரைக்கும் கிடைக்கும். ரெஸ்டாரண்ட் ஓப்பன் வந்து மார்னிங் 7:00. ஓகே. 7:00 ஓப்பன் பண்ணுறோம். 7:00 டிஃபன் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி 3:00 வரைக்கும் நாங்கள் இது பண்ணுறோம். திரும்ப 3:00 இது பண்ணிவிட்டு 5:00 ஓப்பன் பண்ணுறோம். 5 to 9 to 11. ஓகே ஓகே. நான் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஃபேமிலி தோசை ட்ரை பண்ண போகிறோம், வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது, பயங்கர க்ரன்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ராகுல் உங்களுக்கு காமிப்பாரு. ராகுல் குறைச்சி க்ளோஸ் அப் ஷாட் வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது அப்பளம் மாதிரி. இதை நீங்கள் வந்து வெறுமனையாக சாப்பிட முடியாது, அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பாரில் டிக் பண்ணி சாப்பிடுவோம். செமையாக இருக்கு. இது கூட மசாலா கொடுத்துருக்காங்க, சட்னி, 2 சட்னி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்துலேயும் டிக் பண்ணுவோம். தோசை உங்களுக்கு ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் கிடைக்கும், வேறு எந்த ரெஸ்டாரண்ட்லையும் கிடைக்காது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம ட்ரை பண்ண போகிறது நார்த் இந்தியன் கோம்போ. இதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கறி, கோபி மஞ்சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லஸ்ஸி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாலட், அதுக்கப்புறம் ரைத்தா, அதுக்கப்புறம் சன்னா மசாலா, கேசரி, இது ஸ்வீட்ஸு கேசரி, அப்புறம் வந்து வெஜ் புலாவ், அப்புறம் ஒரு பப்பட், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தந்தூரி ரொட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா தந்தூரி ரொட்டி கொஞ்சம் திக்காக இருக்குது. நமக்கு அவங்க ஆப்ஷனும் கொடுத்தாங்க, நமக்கு வேணும்னா பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தந்தூரி ரொட்டி ட்ரை பண்ணுறோம், வெஜிடபிள் கறி. நல்லா டிக் பண்ணிட்டேன். இது நார்த் இந்தியன் டிஷ்ன்றதால ஸ்வீட்ஸாக, ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா அந்த க்ரீமியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த க்ரீமியாக இருக்குது.
நல்ல மசாலா, அந்த டெப்த்தாக இருக்குது, ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது கோபி மஞ்சூரியன். யூஸ்வலாக நிறைய பிளேஸில் நார்த் இந்தியன் போகும்போது கோபி மஞ்சூரியன் தர மாட்டாங்க, எங்கள் கோபி மஞ்சூரியன் தராங்க. எனக்கு கோபி மஞ்சூரியன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது நம்ம ட்ரை பண்ண போகிறது சென்னை மசாலா. பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம அடுத்ததாக ட்ரை பண்ண போகிறது வெஜ் புலாவ். பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க, வெஜிடபிள்ஸ் கேரட்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். பிளைனாக இருக்குது, காரமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து லஸ்ஸி ட்ரை பண்ணி பார்ப்போம். செமையாக இருக்குது, சான்ஸ் இல்லை. பாலடை நல்லா போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது, சான்ஸே இல்லை. ஸ்வீட் ரொம்ப மைல்டாக இருக்குது, மைல்டாக இருக்குது ஸ்வீட்டு. ஆ சான்ஸ் இல்லை, செமையாக இருக்கு. அடுத்த தான் நம்ம வந்து கேசரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கு, நெய்லாம் போட்டிருக்காங்க, ஸ்வீட்ஸ் இருக்குது. நம்ம லஸ்ஸி சாப்பிட்டு இது சாப்பிட்டதால் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இனிமே ஓகே, நல்லாயிருக்கு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. நாத்தியும் காம்போ. அடுத்தது நம்ம ட்ரை பண்ண போகிறது தமிழ்நாடு ஸ்பெஷல் புளிப்பணியாரம். அங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாயில் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது காரமான இது போலியது. இதுக்குள்ளே வந்து ஆனியன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது அவங்க காரம் போலின்னு சொன்னாங்க, காரம் கம்மியாக இருக்குது, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் தராங்க, 5 பீஸ் வந்து 600 பீஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது இது சோளா பொடி, நோர்த்ത് ഇന്ത്യൻ പോർഷൻ, ഇത് ബട്ടൂര എന്നറിയപ്പെടും. ഇത് നമ്മുടെ കേരളത്തിൽ ഇത് വെച്ച് നോക്കുകയാണെങ്കിൽ നമ്മുടെ ഒരു പൂരി ലുക്ക് തന്നെ. ചെന്നാ മസാലയാണ് ഇതിന് അവർ തന്നിരിക്കുന്ന ടച്ചിങ്സ്. പിന്നെ ഒനിയൻ സാലഡ്, അങ്ങനെ ഒരുപാട് കാര്യങ്ങളുണ്ട്. നമ്മളിന്ന് ടേസ്റ്റ് ചെയ്യാന്ന് പറഞ്ഞു, ഇപ്പം ജയകുമാറാണ് എന്നെ ഇങ്ങോട്ട് വിട്ടത്. ഞാൻ ഫസ്റ്റ് ടൈമിലാണ് ഇങ്ങനെ നിൽക്കുന്നത്. അത് നമുക്ക് നോക്കാം, ടേസ്റ്റ് ചെയ്ത് നോക്കാം. കറക്റ്റായിട്ട് ഇത് ഒരു ഒരു വെറൈറ്റി ടേസ്റ്റാണ്. മസാലയ്ക്ക് എന്തോ സ്പെഷ്യലി എന്തോ ടേസ്റ്റ് പോലെ നമുക്ക് ഫീൽ ചെയ്യുന്നുണ്ട്. പൂരി, ചോളപ്പൂരി നമ്മൾ കറക്റ്റ് ഒരു പൂരി ലുക്ക് തന്നെ. അതിൽ ഒരു വലിപ്പവും കുറച്ച് ഓയിലിയാണ്, എന്നാലും ഒരു ടേസ്റ്റ് ഉണ്ട്. പക്ഷേ എന്തോ ഓയിലി ഓയിലിയാണെന്ന് പറഞ്ഞാലും നമ്മൾ ഈ ചനാ മസാല ഇട്ട് വെക്കുമ്പോൾ ആ മസാലയ്ക്ക് നല്ലൊരു ടേസ്റ്റാണ്, കുറച്ച് സ്പെഷ്യൽ ടേസ്റ്റ് വരുന്നുണ്ട്. ഒരു ഇരിയാണോ സ്വീറ്റ് ചെയ്യണം, ഒരു സ്പെഷ്യലി എല്ലാം കൂടി മിക്സ് ചെയ്ത് നല്ല ടേസ്റ്റ് വരുന്നുണ്ട്. എല്ലാവരും ട്രൈ ചെയ്യണം. നമ്മൾ ട്രൈ പണ പോകുന്നത് മദ്രാസ് ഫിൽറ്റർ കോഫി. എനിക്ക് ഇങ്ങനെ കോഫി ரொம்ப പിടിക്കും, ഇപ്പോൾ വന്നാലും കോഫി ട്രൈ പണുവേ. നല്ല സൂടാ ഇരിക്കേ. സമ സൂടാ ഇരിക്കേ. എല്ലാം മിക്സ് பண்ணിക്കறேன். நான் எப்போ வந்தாலும் ஒரு மினி டிஃபன் சாப்பிட்டு கடைசியாக ஒரு காஃபி சாப்பிடுவேன்.
ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக அந்த காஃபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்தால் ஒரு டைம் காஃபி ட்ரை பண்ணுங்கள். ஓகேல்ல. என் பேர் சுதர்ஷன். என்ன சாப்பிட்டீங்க? கீ ரோஸ்ட் தோசை. எப்படி இருக்கு? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் கீ ரோஸ்ட் தோசைக்காகவே நானும் என் பொண்ணும் எப்பயுமே இங்கே ஆனந்த பவன் வந்துடுவோம். யூஸ்வலாக வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 times வருவோம். மெயின்லி கீ ரோஸ்ட் தோசை. ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ப்ரைஸ் எல்லாம் நல்ல ரீசனபுளாக இருக்குது. அண்டு குவாலிட்டி வந்து நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்குது. வெரி குட், க்ளீனாகவும் இருக்கும் அண்ட் வெரி டேஸ்டியாக இருக்கும். நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இங்கே வரலாம் நீங்கள். அண்ட் ஸ்வீட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஆனந்த பவன் வாங்க. இது ஒரு கூகுள் மேப் லொக்கேஷனு, என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வரேன். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ நல்லா சந்திப்போம். அது வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜெயக்குமார் அண்ட் ராகுல்.